நெக்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது நாம் என்னென்ன வச்சுக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேப்லர் காலம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மேனேஜர் இல்லை ஹெச்ஆர் அவங்க ரூம் கதவை ஃபஸ்ட்டு தட்டணும். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணணும். ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் அதை மாதிரி எதுவும் சொல்லணும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம எப்படி இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியணும் நம்மளுக்கு இந்த ஜாபு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு, நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அறிமுகம் எப்படி இருக்கணும், சுருக்கமாகவும் இருக்கணும், அதோட தகவல்கள் சின்ன கொஞ்ச நேரத்தில் சொல்லணும், அதே சமயம் நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் ஈஸியாக சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம போன உடனே எதுக்காக வந்திருக்கோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டே சொல்லிடணும். அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தேங்க்ஸ் அஸ்யூஷுவலாக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளோட சுய விவரக்குறிப்பு அதாவது ரெசியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒர்க்குக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ரெசியூம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். நம்மளோட டீட்டெயில்ஸ் அடைங்க பயோடேட்டா சிவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் இல்லாத விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டால் மட்டுமே, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இருக்கும் இல்லையா, அதை அவங்க கேட்டால் மட்டும் சொல்லணும், கேட்கல அப்படின்னா தேவையில்லாமல் நாமளே சொல்லி மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாபீஸு, டிவி பார்க்குறது, சமைக்கிறது, பாடுறது, ஆடுறது, இது எல்லாமே நம்மளோட பொழுதுபோக்கு, இதை வந்துட்டு அங்கே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்டர்வியூவில் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இயர்ஸ் இல்லையா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போக போகிறீங்க, அங்கே எப்படி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்பீங்க, அதாவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முறையான சுய அறிமுகம் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு ஷீட்டில் A4 ஷீட்டில் நீட்டாக எழுதி அனுப்புங்க. அப்புறம் ஐடிஐக்கு வரப்போ எடுத்துகிட்டு வாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.